ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சித்தார்த்தன். இந்த வீடியோவில் நம்ம ஃபிலிப்ஸ் 20,000 எம்ஏஹெச் பவர் பேங்கோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ள பவர் பேங்கோட பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸை ஓரமாக வச்சிடலாம். மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் பார்த்தோன்னா எந்தெந்த டிவைஸஸ் எல்லாம் சார்ஜ் போடலான்னு போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் 4,000 போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கினது வந்து 1,600 தான் வாங்கினேன் அமேசானில். உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை பிரித்தோன்னா உள்ள ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. அதை வெளியில் எடுத்தோன்னா உள்ள பவர் பேங்க்கும் ஒரு யூசர் மேனுவல் ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கு. இப்போ வெளியில் அந்த கவர் எடுத்துடலாம், மேலே பிளாஸ்டிக் கவரை. இப்போ பார்த்தோன்னா பவர் பேங்க் எடுத்தாச்சு. இந்த பவர் பேங்க் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு யூஎஸ்பி அவுட்புட் இருக்குது. ஒரு யூஎஸ்பி இன்புட், ஒரு டைப் சி இன்புட் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. இந்த பட்டனை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் பவர் பேங்க் ஆன் ஆகும், ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணால் பவர் பேங்க் ஆஃப் ஆயிடும். இது வந்து என்னோடய போக்கோ ஃபோன், போக்கோ M2. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் மேலே கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பவர் பேங்க் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பவர் பேங்க் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. சார்ஜ் ஏறுது, 86% இருக்குது. இப்போ வந்து நார்மல் சார்ஜிங் இதில் போடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், செகண்ட் இருக்கிறது வந்து நார்மல் சார்ஜிங். இப்போ நான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டு எவ்வளோ சார்ஜ் ஏறுதுன்னு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் 87% சார்ஜ் ஏறியிருக்கு. இப்போ பாருங்கள், நான் பவர் பேங்க் ஆஃப் பண்ணி போடல, திரும்ப பார்த்தீங்கன்னா 87% இருக்கும். சரி, இப்போ இந்த பவர் பேங்க்கோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பவர் பேங்க்கோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஹை கெப்பாசிட்டி கிரேட் A+ லித்தியம் பாலிமர் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபோனை ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் பண்ணலாம், பவர் பேங்க்கோட லைஃப்பும் ரொம்ப நாள் வரும். அடுத்து இதோட இன்புட் பார்த்தோன்னா ஒரு டைப் சி இன்புட், ஒரு நார்மல் யூஎஸ்பி இன்புட், ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அவுட்புட், ஒரு நார்மல் சார்ஜிங் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க்குக்கு ஓவர் ஹீட் அண்ட் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோனை நம்ம ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டாலும் இது அதுக்கப்புறம் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நிறுத்திட்டு ஃபோன் டேமேஜ் ஆகிறத தடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்க்கால் ரெண்டு டிவைஸஸை ஒரே நேரத்தில் சார்ஜ் போட முடியும். இந்த பவர் பேங்க் வந்து 3 கலர்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அடுத்து இந்த பவர் பேங்க்கு 1 இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கொடுக்க போகிற கிவ்அவேவை பற்றி பார்ப்போம். நான் இப்போ கொடுக்க போகிற கிவ்அவே வந்து நோக்கியாவோட ஒரு இயர்ஃபோன் தான். இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் 3 லிங்க்கையும் கொடுத்துருப்பேன். அந்த 3 லிங்க்குள்ளேயும் போய் 3லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் டன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவேவோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து 1-2 மாதத்தில் வந்துடும். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.